தம்பி நீங்க காரை பத்தி பேசிட்டு நாளைக்கு வாங்க நான் கிளம்புறேன். இப்ப கோயம்புத்தூர் போகணுங்க பாட்டி, போயிட்டு அப்புறம் எங்க ஊருக்கு போகணும். இப்போ ஈவினிங் குள்ள போயிடுவேன். சரிங்கப்பா போயிட்டு சரிங்க பாட்டி. சரிம்மா நான் போறது சாப்பிடு. ஆ சரிங்கப்பா. ஆ வரேங்கப்பா, கண்டிப்பா வரேன். பிரபாகரன் நம்ம வண்டி வந்து இதுக்குள்ள நிக்குது, கீழே பார்க்கிங். இது வந்து அஸ்வினோட வாடகை வீடு தான், ரெண்ட் வீடு தான். ஸோ இன்னொரு 10 days தான் இருப்பாங்க. இருந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவங்க சொந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த வீட்டோட ஃபங்க்ஷனுக்காக தான் நேற்று நாங்கள் வந்திருக்கோம். கோபுரோல வீடியோ எடுக்கிறியா? நான் கிளம்புறேன்டா, டைம் ஆச்சுடா எனக்கு. எப்படி இதுக்கு வரணும்டா? எதுக்கு வரணும்? ஷோரூம் வந்தாலே போகணும். ஷோரூம்லாம் நான் வரல, மணி 11:30. என்னடா தர மாட்டேங்கிற? நேற்று எடுத்து ஓட்ட வேண்டியதானே. இப்போ கேட்டால் பார்த்தியா தர கூட மாட்டேங்கிறாங்கன்றா. இவ்வளோ நேரம் வந்தால் யூஸ் பண்ணுறேன்டா. ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தால கோபுரோவில் இங்கே ஒரு நான் நேரம் கிளம்புறேன். அவினாசி போயிட்டு நான் ஷோரூம்லாம் வரல. நான் எந்த ஆனால் நீ சரி போ பார்த்து பார்த்தோம். இதில் ஏன் வண்டி கிரெடிட் கம்மியாக இருக்குது? ஏய் பாத்திரா, நான் கோயம்புத்தூர் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வேறு போகணும். ஈவினிங் ஆயிடும் இப்போ நான் போனாலே. வீட்டுக்கு போகணுமா? வீட்டுக்கு போகணுமா? லொக்கேஷன் போடுறேன். சரி இவ்வளோ போக சொல்லு, நம்ம போய்க்கலாம். ம், இப்படி போயிட்டு வந்துடலாம். நான் போகணும்டா, எனக்கு லேட் ஆயிடும், ஈவினிங் லேட் ஆயிடும். அதான் நான் கிளம்புறேன் இப்போ. ஓகே சரி மச்சான், பார்ப்போம். போயிருக்கோ. சரியா, நன்றிகள் போல. எதுக்கு நன்றிகள்லாம்? நான் தான் மச்சான் உனக்கு எதுவுமே வாங்கல, எது நினச்சிக்காத. அப்படியே தம்பி, நீ வந்ததே போதும்ப்பா. சரி மச்சான், அவன் நினைச்சேன். நான் உனக்கு அடுத்த பர்த்டேக்கு சிறப்பாக பண்ணுறேன். ஓகே வந்தால் போதும். அதுதானடா, ஆமாம் வந்தால் போதும். அடுத்த வீடெல்லாம் பழக்கம். அடுத்த டைம் நீ வந்துட்டு பார்ட்டி பண்ணுற வீட்டில். சரியா? ஓகே சரி மச்சான், பார்ப்போம். பாய்டா சரவணா. பாய் பாய் பாய். ஓகேடா, பொறுமையாக தான் போவேன். ஓகேடா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போயே மணி பார்த்தீங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. ஸோ நம்ம சீக்கிரமாக போகணும், நைட்டு வந்துட்டு தூங்குறதுக்கே லேட் ஆகிடுச்சுங்க. அதனால தான் எந்திரிக்க முடியல நேரமாக. நம்ம போயிட்டு பெட்ரோல் அடிக்கணுங்க. பெட்ரோல் அடிச்சுட்டு நேராக கோயம்புத்தூர் போகிறது தான். நேராக வைரா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வைராவை கூட்டிகிட்டு நம்ம காலேஜ் போகிறது தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு என்னோடய சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறோம். ஸோ இது போகிறது போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு விலாகாக போட்டுருவோம் நம்ம காலேஜை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போடுறதாங்க. ஏன்னா இப்போ நம்ம பைக்கை சென்னை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு காலேஜெல்லாம் காட்ட முடியாது இந்த வியூவில். ஓகேங்க, நம்ம ஒரு பெட்ரோல் பங்க பார்த்தாச்சு. ஸோ இங்கேயே பெட்ரோல் போட்டுடலாம், போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். 500 ரூபாய்க்குண்ணா ஜிபே பண்ணிக்கலாம்ண்ணா. 500? ஆமாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 500க்கு தான் பெட்ரோல் அடிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம திருப்பூரில் இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு ரிட்டன் அகெயின் திருப்பூர் வந்து மறுபடியும் கரூர் போகணும். எனக்கு பத்தலை அப்படின்னா மறுபடியும் கூட அடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூரில் மெயின் சிட்டியில் போயிட்டு இருக்கோம் நம்ம. பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். இது வந்து திருப்பூரில் ஒரு மெயின் பிரிட்ஜுங்க. கீழே வந்துட்டு ரயில்வே ட்ராக் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் நிறைய டைம் போயிருக்கேன், பட் ஆனால் நம்ம பைக்கில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதில் நேராக போனால் சிக்னல் வரும். ஸோ நம்ம ரைட் கட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போனால் அவினாசி, அங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போய்க்கலாங்க. லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஸோ இந்த இந்த ஸ்டாப் பேர் வந்துட்டு நம்ம புஷ்பா தேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது தாங்க இந்த சிக்னல், நான் சொன்ன சிக்னல். இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் ராம் நிவாஸ் வீடு வருங்க. பட் ஆனால் எனக்கு வீடு ரூட்லாம் தெரியாது, பட் ஆனால் இந்த ஏரியா தான் ஆகணும். அவனுக்கு கால் பண்ணால் வந்துடுவான், பட் நமக்கு டைம் ஆயிடுச்சுங்க, சீக்கிரமாக போகணும் நம்ம.
சிட்டி ரொம்ப பிஸியாக இருக்குங்க. அவங்க பாருங்கள் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 12 ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 12 இருக்காது நினைக்கிறேன். ஸோ அப்போயே பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஆக்சுவலாக அது இது ரொம்ப மெயினான பிளேஸ் இது ஆக்சுவலாக திருப்பூரில். இங்கே எப்படி வராங்க பாருங்கள். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் அழுத்திடலாம், பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் பேர், ஐ மீன் இந்த ஸ்டாப் வந்துட்டு பெரியார் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே தான் வந்து எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. மாமா, பெரியம்மா, அண்ணா, அப்புறம் பெரியம்மா 2 இருக்காங்க. அப்புறம் அக்கா வீடு எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே பக்கத்து பக்கத்து வீடு. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட் விலாகாக நான் ஒரு வீடியோ போடுறேன், எல்லாத்தையுமே காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ நம்ம இப்போயே மீட் பண்ணிட்டு போயிருக்கலாங்க. ஆனால் இப்போ மீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க விட மாட்டாங்க, லேட் ஆயிரும், கண்டிப்பாக லேட் ஆயிரும். ஏன்னா அவங்க சும்மா அனுப்புனா அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், நம்மளாலையும் சும்மா போக முடியாது. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இன்னொரு நாள் வரும், அங்கே போயிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுறோங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸ் குடிக்கலைன்னா அவ்வளோதான், எல்லாமே போயிடும், ரத்தத்தோடு சேர்ந்து எல்லாமே போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த கோயம்புத்தூர் மெயின் பைபாஸ். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பைபாஸ்னால் அது இது தான். இங்கே வந்து அவினாசியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் வந்துட்டு கோயம்புத்தூருங்க. இந்த பைபாஸில் இந்த மாதிரி ஒரு பைக் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் அடிக்கடி இந்த பைபாஸ் ஓட்டியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லட்சுமியில் தான் வருவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டியூக்கில் போயிட்டு இருக்கோம். ஸோ எஸ் பார்ப்போங்க, நம்மளோட டியூக்கோட டாப் ஸ்பீடு செக் பண்ணலான்னு ஒரு ஐடியா. டாப் ஸ்பீடு வந்துட்டு 130+ போகுன்ற மாதிரி தெரியும் எனக்கு. பட் ஆனால் நம்மளால் ஓட்ட முடியுமா அப்படிங்கிறது தான் விஷயமே. ஆனால் இந்த ரோட்டில் ஓட்டலாங்க ஈஸியாக. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான், நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ரோடு தான். ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக நான் வந்துட்டு அஸ்வினோட பைக்கில் வந்தேங்க. அஸ்வினோட பைக்கு, அவனோடது டியூக் 250 ஆக்சுவலாக. அது அவனோட பைக்கில் இதே ரோட்டில் நைட் டைமில் வந்தேன். ஸோ வந்தப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 120 டச் பண்ணேன். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு நம்ம டியூக்கு வந்துட்டு அந்தளவுக்கு செட்டாக இருக்காத டைம், அதுதான் நமக்கு புதுசு ஆக்சுவலாக. ஸோ அந்த டைமில் 120 போனேன். அவனோடது 250 140 டச் பண்ணிடலாம் அந்த ரோட்லலாம். ஸோ நம்ம பைக்கில் வந்துட்டு ஒரு 120 அவனோட பைக்கில் போனதை நம்மளோட பைக்கில் டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ 122 வந்தாச்சு, வேறு லெவலுங்க. போயிட்டே இருக்குது, முறுக்க முறுக்க ஸ்பீடு குறையவே மாட்டேங்குது, போயிட்டே இருக்குது. அடிச்சுக்கவே முடியாதுங்க டியூக்காலாம், பாருங்கள் வேறு லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து டியூக் 250 BS6 மாடல் தான் ஆக்சுவலாக. ஸோ லுக்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக நம்மளும் வந்துட்டு உட்காந்து போகிறப்ப இப்படி தானே இருக்கும் பாருங்கள். அண்ணன் பறக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் நினச்சாரு அப்படின்னா ஒரே முறுக்கில் கிளம்பிடுவாருங்க, பறந்துடுவார். நம்ம பைக்குக்கெலாம் அவர் எங்கேயோ போயிடுவார். பட் இருந்தாலும் அவர் ரொம்ப ஸ்லோவாக பொறுப்பாக ஓட்டுறாருங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இப்படி பார்க்குறப்போ. டியூக் 250 வந்துட்டு 2 இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று, இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரே கலரில் ஒன்று இருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு நியூ மாடல் தான். அதில் வந்துட்டு இது ஒரு மாடல். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைக் தாங்க வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் இது வந்துட்டு மைலேஜ் ப்ளஸ் வந்துட்டு சிட்டி யூஸ்க்கு வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம 200 எடுத்தாச்சு. நம்ம வந்துட்டு வைராவோட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். பைபாஸ்லேருந்து கொஞ்சம் உள்ளே வரணும் வைராவோட வீட்டுக்கு. ஸோ இந்த ரோடே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் உள்ளே தள்ளி தாங்க இருக்கும். பட் ஆனால் ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸு, நான் காட்டுறேன் வாங்க வைரா வீடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. உள்ளே போகிறப்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில்னஸ்ஸு பாருங்கள், நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ பாருங்கள் நான் இப்போ எதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு மட்டும். ஃபஸ்ட் டைம் போகிறப்போ எனக்கே வந்துட்டு இடலா இதுக்குள்ளேயா அப்படின்னு இருந்துச்சு. அப்போ உள்ளே போய் பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்கும். ஸோ எஸ் திஸ் இஸ் வைரா ஊடு. என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியலங்க, தூங்கிட்டு இருக்காளா என்னன்னு தெரியல. போனோன்னா சீக்கிரமாக கிளம்பி கிளம்பணும். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. நீ தான் வந்துட்டு இந்த மாதிரி vlog எடுத்துட்டு சுத்த போற. நான் வேணா வேணாம்னு சொல்ல சொல்ல. ஓகே, கொஞ்சம் முன்னாடி போப்பா.
ரெக்கார்ட் பண்ணுறக்கியா.